ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்தியா முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம், சுபஸ்ரீ என்ற பெண் தியான வகுப்புக்கு சென்று தற்பொழுது அந்த பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்டுகிறார். சுபஸ்ரீ என்ற பெண் வந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி ஜக்கியினுடைய தியான வகுப்புக்கு செல்கின்றார் இந்த சுபஸ்ரீ என்ற பெண். அதன் பிறகு 18ஆம் தேதி தான் இந்த சுபஸ்ரீ என்ற பெண் வந்து வீடு திரும்ப வேணும். இந்த தியான வகுப்புக்கு இந்த சுபஸ்ரீ சென்ற பின்னர் அதற்கு பிறகு 8 நாளுக்கு பிறகு தான் இந்த சுபஸ்ரீ அவர்கள் அந்த தியான வகுப்பிலிருந்து வெளிவருவார். அதற்காக இந்த சுபஸ்ரீனுடைய கணவருமை வந்து இந்த சுபஸ்ரீயை வந்து அழைத்து செல்வதற்காக இந்த தியானம் நடக்கும் இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அங்கே சுபஸ்ரீ வந்து இல்லை. அதன் பிறகு இந்த சுபஸ்ரீனுடைய கணவர் வந்து இந்த தியானம் வகுப்பு நடைபெற்ற அந்த நிர்வாகத்தை கேட்டபொழுது சுபஸ்ரீ தியான வகுப்பு முடிந்து சென்று விட்டார் என்று அந்த தியான வகுப்பிலே இருக்கின்ற நிர்வாகிகளாலே இந்த சுபஸ்ரீனுடைய கணவருக்கு சொல்லப்பட்டது. அதன் பிறகும் இந்த சுபஸ்ரீனுடைய கணவர் வந்து அருகில் உள்ள இடம் எல்லாமே தேடி பார்த்துக்கோ. அதன் பிறகு அந்த தியான வகுப்புகள் நடைபெறுகின்ற இடம் மற்றும் அந்த இடத்தை சுற்றியுள்ள இடங்களிலே வந்து தேடி இருக்கிறார். அங்கேயும் வந்து கிடைக்கவில்லை. அதன் பிறகு இந்த சுபஸ்ரீனுடைய கணவராலே இந்த அருகிலே இருக்கின்ற இந்த சிசிடிவி கேமராக்களை வந்து செக் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த செக் பண்ணப்பட்ட பொழுது அந்த சுபஸ்ரீ என்ற பெண் வந்து களைத்து விழுந்து வீதியிலே ஓடுகின்ற காட்சிகள் வந்து அருகிலே உள்ள சிசிடிவி கேமராக்களை வந்து பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த சிசிடிவி கேமராக்களோடு இந்த சுபஸ்ரீனுடைய கணவர் வந்து அருகிலே இருக்கிற போலீஸ் நிலையத்திலே வந்து முறைப்பாடு செய்கின்றார். அந்த போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டவன அந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட போலீஸாரும் வந்து விசாரணைகளை எல்லாமே செய்தனர். ஆனாலும் சுபஸ்ரீ வந்து என்ன ஆனது என்று கிடைக்கவில்லை. அதன் பிறகு கிணறு ஒன்றிய வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் இந்த சுபஸ்ரீ இருக்கிறான். இதுவரைக்குமே இந்த கக்கினுடைய இந்த ஜோகா நிலையத்தில் இருக்கிற நிர்வாகம் எதற்காக விசாரணை செய்யப்படவில்லை, அதைவிட இந்த ஜக்கி எதற்காக விசாரணை செய்யப்படவில்லை என்று கேள்வி எழும்புகின்றது. இந்த விடயத்திலே அதிகமான மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஜக்கியினுடைய இந்த தியான வகுப்புக்கு செல்கிற நபர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து அதிகமான ரூல்ஸ்கள் வந்து அமல்படுத்தப்படும். அதாவது இந்த தியான வகுப்புக்கு செல்கிற நபர்கள் வந்து வேறு யாரோடுமே வந்து பேசக்கூடாது. அதைவிட தியான வகுப்புக்கு வருகின்றவர்கள் வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும், இல்லையென்று சொன்னால் காவி நிற ஆடை அணிய வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக இந்த தியான வகுப்புக்கு வருகின்றவர்கள் இரண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் வந்து இந்த தியான வகுப்பிலே இருக்கின்ற கடையிலே வந்து வெள்ளை நிறம் அல்லது காவி நிறத்திலான உடையை வந்து வேண்ட வேண்டும். அதுவும் அவர்கள் வந்து தங்களுடைய சொந்த பணத்திலே தான் வேண்ட வேண்டும். மிக முக்கியமாக இந்த தியான வகுப்புக்கு செல்கின்றவர்கள் வந்து வீட்டுக்கு செல்ல முடியாது. அதாவது இந்த தியான வகுப்பானது 8 நாட்கள் நடைபெறும். இந்த 8 நாட்களுமே அவர்கள் வந்து அந்த மையத்திலே தான் இருக்க வேண்டும். அதை விட அவர்கள் வந்து குளிக்கக்கூடாது, தோய்த்துளைந்த ஆடை அணியக்கூடாது, இப்படி பல்வேறுட்ட கண்டிஷன்கள் எல்லாம் விதிப்பார்கள். அதைவிட மிக முக்கியமாக செல்போன் கொண்டு செல்லப்படக்கூடாது. அதாவது செல்போன் கொண்டு சென்றாலும் அதனை வந்து இந்த அங்கே இருக்கிற நிர்வாகிகளாலே வந்து அதனை வந்து பறிமுதல் செய்யப்பட்டு தான் அவர்கள் வந்து இந்த தியான வகுப்புக்கு வந்து அனுப்பப்படுவார்கள். இந்த சுபஸ்ரீ அவர்கள் சடலமாக கிணத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார். அதைவிட வீதியிலே இந்த சுபஸ்ரீ அவர்கள் ஓடி செல்கின்ற காட்சிகள் எல்லாமே வந்து டிவி வீடியோக்கள் எல்லாமே வைத்து தான் இந்த போலீஸார் வந்து விசாரணைகளை எல்லாமே வந்து மேற்கொண்டனர். இதிலே எதற்காக இந்த தியான வகுப்புக்கு சென்ற இந்த சுபஸ்ரீ அவர்கள் வீதியிலே ஓடுகிறார் என்ற கேள்வி வந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சுபஸ்ரீக்கு இந்த தியான வகுப்பு மையத்திலே ஏதாவது ஒன்று அங்கே நடைபெற்றால்தான் அதனை வந்து கண்டு சகிக்க முடியாமல் அல்லது அந்த சுபஸ்ரீக்கு அங்கே ஏதோ ஒரு விடயம் வந்து எதிராக நடைபெற்றது, அந்த விடயத்துக்கு இந்த சுபஸ்ரீ அவர்கள் எதிராக செயற்பட்டுகிறார், அல்லது அங்கே ஒரு நடந்த சம்பவம் இந்த சுபஸ்ரீக்கு பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் தான் இந்த சுபஸ்ரீ அவர்கள் இந்த அவசர அவசர வீதியிலே வந்து ஓடுகின்றார்கள். அந்த காட்சிகளை எல்லாமே வந்து பதிவாகியது. இதனை வைத்து அதிகமாக சந்தேகங்களும் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இது தொடர்பாக இதுவரைக்குமே இந்த வழக்கு பதிவு செய்த காவல்துறை வந்து இன்னுமே வந்து அதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த சுபஸ்ரீ என்ற பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்ட இடத்திலே விசாரணைகள் எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இதுவரைக்கும் இந்த ஜக்கியினுடைய இந்த தியான வகுப்பு நிலையத்தில் எதற்காக விசாரணை செய்யவில்லை. அதைவிட மிக முக்கியமாக அந்த தியான வகுப்புக்கு தலைமை தாங்குகின்ற ஜக்கி மற்றும் அந்த தியான வகுப்பில் இருக்கிற நிர்வாகம் இது எல்லாத்தையுமே எதற்காக விசாரணை செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் ஒரு பெண் தியான வகுப்புக்கு செல்கின்றார், தியான வகுப்பு சென்று அந்த பெண் வீடு திரும்பவில்லை, அதைவிட
அருகிலே இருக்கிற வீதியாலே வந்து அந்த சுபஸ்ரீ என்ற பெண் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இப்படியான பல்வேறு விடயங்கள் எல்லாமே வந்து பேசு பொருளாக இருக்கின்றது. ஆனாலும் இதுவரைக்கும் இந்த சுபஸ்ரீனுடைய மரணத்துக்கு வந்து எந்த விதமான ஆதாரமே வந்து போலீசாரலாலே சொல்லப்படவில்லை. அதைவிட மிக முக்கியமாக ஒரு விடயம் வந்து தற்பொழுது சொல்லப்படுகிறது. அதாவது இன்னும் வந்து விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுபஸ்ரீனுடைய மரணம் தொடர்பாக எந்த விதமான விடயங்களை வந்து போலீஸ் தரப்பிலே தர முடியாது என்றும் கூட போலீஸார் வந்து அறிக்கை கூட வழங்கியிருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கின்ற அதிகப்படியான சாமியார்கள் இப்படியான தியான வகுப்புகள் இப்படி பல்வேறு விடயங்கள் நடத்துவது வந்து ஒரு சாதாரண விடயமாக தற்பொழுது மாறிவிட்டது. இந்தியாவில் இந்த சாமியார்கள் இந்த தியான வகுப்புகளை நடத்துவது, அதற்கூடாக பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவது, அதைவிட அவர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுவது என்பதெல்லாமே அண்மை காலங்களில் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். உதாரணமாக சொல்ல நித்யானந்தா ரஞ்சிதா, அதைவிட சிவசங்கர் பாபா அங்கே இருக்கின்ற படிக்க வருகின்ற பிள்ளைகளோடு உடலுறவு கொண்டார். இப்படி பலவரட்ட விடயங்கள் எல்லாமே பேசப்படுகின்றது. அண்மை காலங்கள் கூட மிக பிரபலியமாக பேசப்படுவது இந்த ஜக்கியனுடைய இந்த யோகா மையம். இந்த ஜக்கியனுடைய யோகா மையத்துக்கு இந்தியாவில் இருக்கிற நபர்கள் மட்டும் பெறமாட்டார்கள், அதைவிட இந்தியாவில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் அதாவது இந்த சினிமா பிரபலங்கள், அதிலும் மிக முக்கியமாக இந்த சினிமா பிரபலங்களிலே மிக முக்கியமாக இந்த பெண்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த சமந்தா தமன்னா போன்ற மிகப்பெரிய ஹீரோயின்கள் எல்லாமே இந்த ஜக்கியனுடைய யோகா மையத்துக்கு வந்து செல்வது வழக்கம். இப்படி இந்த ஜக்கியனுடைய யோகா மையத்துக்கு இந்தியா மட்டுமல்லாமல் சர்வதேச நாடுகளிலிருந்துமே வந்து அந்த ஈசாவில் இருக்கிற யோகா மையத்திலே தியானம் பெறுவதற்காக அதிகப்படியானவர்கள் சர்வதேச நாடுகளிலிருந்து வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே இந்த ஈசாவில் இருக்கிற இந்த யோகா மையத்துக்கு அதிகப்படியான வருமானங்களுமே வந்து வந்து கொண்டிருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக இந்த ஈசாவில் இருக்கிற தியான மையத்துக்கு அதிகப்படியான நிலங்களை வந்து சட்டவிரோதமாக இந்த ஜக்கி அவர்கள் வந்து எதற்காக ஜக்கி அவர்கள் வைத்திருக்கிறார், எதற்காக ஒரு சாமியாருக்கு அதுவும் தியானம் வழங்குகிற நபர்களுக்கு எவ்வளவு எதற்காக இவ்வளவு பெரிய நிலங்கள் என்று எல்லாமே கேள்விகள் எல்லாமே இருக்கின்றது. ஆனாலும் இந்த மக்களிடத்தின் ஒரு பழக்கம் இருக்கின்றது, ஒரு சாமியார்கள் அல்லது போதனை செய்வர்கள் அல்லது இப்படி போலி சாமியார்களுடைய போலி வாக்குறுதிகளை நம்பி அதிகப்படியான மக்கள் வந்து ஏமாந்து கொண்டு வருகின்றனர். அண்மை காலங்கள் கூட இந்த நித்யானந்தா கூட இந்தியா முழுவதுமே வந்து ஆச்சிரமங்களை அமைத்து, அதைவிட இந்தியா முழுவதும் ஆச்சிரங்களை அமைத்து அந்த ஆச்சிரமங்களுக்கூடாக பலர் வட்ட பெண்களை வந்து அவர் வந்து பாலியல் வல்புணர்வு செய்தார். அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே வந்து அதிகமாக பகிரப்பட்டது. இன்னும் கூட இந்த நித்யானந்தா அவர்கள் இந்தியாவில் இருக்கின்றாரா அல்லது எந்த நாட்டிலே நித்யானந்தா இருக்கின்றார் என்ற முறையிலே வந்து தேடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இதுவரைக்குமே நித்யானந்தா எந்த நாட்டிலே இருக்கின்றார் என்ற விடயம் வந்து இதுவரைக்குமே வந்து உறுதிப்படுத்தப்படவில்லை. நித்யானந்தா வெறுமனே கைலாசா என்ற கன்றையை வந்து தான் உருவாக்கிவிட்டதாக இந்த சமூக வலைத்தளங்களுக்கூடாகத்தான் இந்த நித்யானந்தார்கள் வந்து அவ்வப்போது வந்து அறிவிப்புகளை வந்து விடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் இதுவரைக்குமே இந்த நித்யானந்தாவுடைய கைலாசா என்ற கன்றி வந்து இருக்கின்றதா எங்கே இருக்கின்றது என்றதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்கலாம், இது நினைத்தால் கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்ஸ் என்று சொன்னால், இந்தியாவிலேயும் இப்படியான போலி சாமியார்கள் இருக்கின்றார்கள். இந்த போலி சாமியார்கள் கூட அரசியல்வாதிகளும் தொடர்பட்டு கொண்டிருக்கின்றனர். அரசியல்வாதிகள் தொடர்பட்டு கொண்டிருந்தனர் நித்யானந்தாவுக்கு இந்த சர்வதேச அளவிலே வந்து பல பக்தர்கள் இருக்கின்றார்கள். அந்த பக்தர்களுடைய ஆதரவை வைத்து நித்யானந்தா இதுவரைக்குமே எங்கே இருக்கின்றார், என்ன செய்கின்றார் என்ற விடயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த அவ்வப்போது தன்னுடைய சமூக வலைத்தளங்களூடாக நித்யானந்தா அவர்கள் வந்து தோன்றி தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து வந்து ஆசிகளை எல்லாமே வந்து வழங்குவார்கள். இந்த பக்தர்களுக்கு ஆசி வழங்கத்தான் பலர்வட்ட பெண்களை வந்து இப்போவுமே நித்யானந்தா அவர்கள் வந்து தன்னுடைய ஆச்சிரமத்திலே வைத்து வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நித்யானந்தா ரஞ்சிதா, அதைவிட சிவசங்கர் பாபாவும் அங்கே வருகின்ற பிள்ளைகளோடு வலுக்காட்டாயமாக உறவு கொண்டார் என்ற விடயங்கள் எல்லாம் அண்மை காலத்திலே பேசப்பட்டது. அதே போல் தான் இந்த நிலையத்திலே வந்து அதிகப்படியான மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதைவிட இந்த ஜாக்கியனுடைய இந்த தியான மையத்திலே வந்து எதற்காக இந்த சுபஸ்ரீ அவர்கள் தியான வகுப்புக்கு சென்று வீதியிலே ஓடினார் என்ற கேள்விகள் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து தியான வகுப்புக்கு செல்வது வந்து அவராகவே விருப்பப்பட்டு தான் இந்த சுபஸ்ரீ அவர்களுமே வந்து இந்த தியான வகுப்புக்கு வந்து சென்றிருந்தார். ஆனால் எதற்காக இந்த சுபஸ்ரீ அவர்கள் தானாக விருப்பப்பட்டு இந்த
தியான வகுப்புக்கு சென்றார். எதற்காக இந்த சுபஸ்ரீ அவர்கள் வந்து வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றார். அதைவிட வீதியிலே ஓடிய சுபஸ்ரீ கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் என்னென்று பற்றி இதுவரைக்குமே வந்து வெளியிடவில்லை. ஆனாலும் அதிகமானோர் வந்து சொல்கின்றார்கள், ஜக்கி என்பவர் வந்து ஒரு போலிசாமியார், அதனை விட இந்த வசியங்களை வைத்துத்தான் தன்னிடம் அதிகப்படியான திறமைகள் இருக்கின்றது, அதனை அந்த வசியங்களை வைத்துத்தான் அதிகப்படியான பெண்களை வந்து தன்னுடைய தியான வகுப்பு மையத்துக்கு அழைக்கின்றார். அழைப்பதன் ஊடாக அவர்களுக்கு அந்த நபர்களுக்கூடாக ஜக்கிக்கு ஒரு வருமானம் செல்கின்றது. அதைவிட அங்கே இருக்கின்ற பெண்கள் மற்றும் அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே வந்து தவறாக நடந்து கொள்கின்றார்கள். இதனாலே வந்து அதிகப்படியான மர்மங்கள் வந்து இருக்கின்றது. ஆனாலும் அதிகப்படியான மர்மங்கள் வந்து இந்த ஜக்கி வந்து தன்னை ஒரு சாமியாராக காட்டிக்கொண்ட காலத்திலிருந்து வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இதை கூட கண்டுகொள்ளாமல் அதிகப்படியான சினிமா பிரபலங்கள், தொழிலதிபர்கள் எல்லோருமே வந்து அவருடைய தியான வகுப்புக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவிலே இருந்து மட்டும் இந்த ஜக்கியினுடைய தியான வகுப்புக்கு சென்றால் பரவாயில்லை, ஆனாலும் சர்வதேசத்தில் இருக்கின்ற வெளிநாட்டவரும் கூட நம்பி இந்த ஜக்கியினுடைய இந்த தியான வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். உண்மையிலே இந்த ஜக்கியினுடைய தியான வகுப்பில் என்னதான் நடக்கின்றது, இதனை வந்து போலீசார் எதற்காக இதுவரைக்கும் வெளியிடவில்லை, அல்லது இந்த ஜக்கியினுடைய இந்த தியான வகுப்பு இடம்பெறுகின்ற இடத்துக்கு அல்லது இந்த ஜக்கியினுடைய நிலையத்துக்கு கூட அதிகப்படியான இந்த மீடியாக்கள் வருவதற்கு கூட அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த என்ன விடயம் எல்லாமே வந்து இந்த ஜக்கியுடைய தியான நிலையத்திலேருந்து வெளிவருவோன்னு சொன்னால் அது எல்லாமே அந்த நிர்வாகத்துடைய அனுமதியிலே தான் பெற வேண்டும். அதாவது உள்ளே வெளியே இருக்கிற நபர் வந்து அவர் உள்ளே வர வேண்டுமென்றாலும் அல்லது உள்ளே இருக்கிற விடயங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லது மீடியாக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதெல்லாம் என்னமான காரியம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த ஜக்கி அவர்கள் வந்து இந்த தியான நிலையத்தில் ஒரு சர்வாதிகாரத்தை வந்து கடைப்பிடிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஜக்கியுடைய இந்த தியான வகுப்பு நிலையத்திலே மர்மங்கள் இருக்கிறது, பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றெல்லாமே தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டிருக்கின்றது. ஆனாலும் தொடர்ச்சியாக மக்கள் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார். இறுதியாக கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இந்த சுபஸ்ரீயும் மற்றும் இந்த சுபஸ்ரீயுடைய கணவருமே வந்து அவர்களுடைய திருமணம் கூட இந்த ஈசா மையத்திலே தான் நடைபெற்றதாக வந்து சொல்லப்படுகிறது. அதைவிட இந்த சுபஸ்ரீயும் இந்த ஈசாவுடைய தியான நிலையத்துக்கு வந்து தொடர்ச்சியாக சென்று வருகின்ற நபர், அதே போல் இந்த சுபஸ்ரீயுடைய கணவருமே வந்து இந்த ஈசா மையத்துக்கு தொடர்ச்சியாக செல்கின்ற நபர் என்று தான் இந்த விசாரணைகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அதைவிட இந்த சுபஸ்ரீயும் இந்த சுபஸ்ரீயுடைய கணவருமே வந்து இந்த ஈசா மையத்திலிருந்து எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாம் வந்து அதிகப்படியாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் இந்தியாவில் இந்த சாமியார்களுடைய போலித்தனமான விளையாட்டுக்கள், போலித்தனமாக தங்களை சாமியார்களை அடையாளம் காட்டிக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்கின்றோம் என்று சொல்லி மக்களிடமிருந்து அதிகப்படியான பணங்களை பெற்று கொண்டிருக்கணும். அதைவிட அதிகப்படியான மக்கள் வந்து தங்களிடம் இருக்கிற சொந்த நிலங்களை கூட இந்த ஆச்சிரமங்களுக்கு வந்து வழங்கி கொண்டிருக்கின்றனர். இந்த ஈசா மையத்திலே தொடர்ச்சியாக பல்லூரட்ட மர்மங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரைக்குமே இந்த ஈசா மையத்திலே எதற்காக இந்த உயிரிழப்புகள் இடம்பெறுகின்றது என்ற விடயங்களை வந்து இதுவரைக்குமே இந்த நபர்களாலேயுமே வந்து வெளிக்கொணரப்படவில்லை. அதிகப்படியான விடயங்கள் வந்து இந்த மர்மங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று வந்து சொல்லப்படுகிறது. இதனை வந்து மீடியாக்களுமே வந்து உறுதிப்படுத்துகின்றது. ஆனாலும் இதுவரைக்குமே இந்த ஜக்கி அவரோடு சேர்ந்திருக்கின்ற ஊழியர்களிடம் வந்து சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு கேட்டால் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால்தான் இந்த போலிசாமியார்கள் தொடர்ச்சியாக மக்களிடமே வந்து தங்களுடைய கைவரிசைகளை வந்து காட்டிக்கொண்டிருக்கின்றனர். ஓகே, அடுத்த இன்னமொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.